வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்மளுடைய பிரக்ஞானந்தா வந்து இரண்டாவது இடம் பிடித்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு தான் வந்து அவர் நம்ம நாடு திரும்பி இருக்கிறாரு, திரும்பி அவருடைய வீடு திரும்பி இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய வரவேற்பு, மக்கள் வந்து அமோக வரவேற்பு கொடுத்தாங்க. இவ்வளவோ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அன்பு, முத்தம், இந்த பொக்கே அப்படின்னு நிறைய கொடுத்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து தம்பி போய் சந்திச்சிருக்கிறாரு, சந்திச்சு வாழ்த்துக்கள் பெற்றிருக்கிறாரு. ஆமா, அதாவது அந்த போட்டியில அவர் ரன்னரா வெற்றி பெற்ற உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் வீடியோ காலில் வந்து பிரஞானந்தா தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க ரன்னரா வெற்றி பெற்றிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சென்னை வரும்பொழுது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை வரவேற்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து பாருங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காலில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதன்படி உதயநிதி அவர்கள் போல. ஆமா, அது ஏதோ வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால அங்கே போகல. அதுக்கப்புறம் அவரே தான் வந்து சந்திச்சார்ல முதலமைச்சர். அப்ப கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கங்கராச்சுலேட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்காங்க. அரசு சார்பில் 30 லாக்ஸ் கொடுத்து, தம்பி உங்களுக்கு வந்து ஒரு உரிய ஊக்கத்தொகையை நாங்கள் கொடுத்துருக்குறோம், இன்னும் மேல்மேலும் வந்து நீங்கள் நிறையா வளரணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பிரக்ஞானந்தா வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் என்ன பிரக்ஞானந்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுத்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. செஸ்ஸோடைய தலைநகரமாக இன்னைக்கு சென்னை இருக்கு. காரணம் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் இந்த அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக செஸ் போட்டிகளை வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவிலே செஸ் தலைநகரமாக சென்னை வந்து விளங்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ தூரம் என்ன சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்ஞானந்தா தன்னுடைய நன்றியை வந்து பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில், அதாவது வந்து ராமநாதபுரத்தில் மோடி அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் யார் அதை பற்றி வந்து பெருசாக விவாதங்கள் எழலை. இப்போ திடீர்னு சீமான் அவர்கள் வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் நான் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அதுக்கப்புறமா மீண்டும் வந்து அது ஒரு சர்ச்சையாக மாறுது. இந்த பக்கம் இருந்து பாஜகக்காரங்கெல்லாம் அவர் என்ன எப்படிங்க ஜெயிப்பார், எங்களுடைய மோடியையா இந்தியாவுக்கே வந்து பிரதமர், சீமான் அவர்களை யாருக்கு தெரியும், அவர்கிட்ட வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, கவுன்சிலர் கூட இல்லை, அவர் எப்படிங்க ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கேருந்து அதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் பார்த்துருவோம், மோடியா எங்கள் அண்ணன் சீமானா அப்படின்னு பார்த்துருவோன்னு இந்த பக்கம் வந்து பேச்சு எழுது. அதுக்கப்புறமா இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க, சீமான் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அது உண்மைதானா, உண்மையிலே நீங்கள் நிற்பீங்களா, பாஜகக்காரங்களாம் அவர் எப்படிங்க ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீமானன் என்ன சொல்கிறாரு, ஒரு மாற்று கருத்து இல்லை, மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிக்கிட்டார்னா எதிர்த்து நான் தான் போட்டிடுவேன். ராமநாதபுரம்ல திடீர்னு திருச்சியில் நிற்கிறாரு அப்படின்னா, திண்டுக்கல் நிற்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் எங்கனாலும் போட்டி. சரி, இப்போதைக்கு அரசல் புரசலாக வந்து ராமநாதபுரம் போட்டிட போறாருன்னா வந்துகிட்டு இருக்கு, அதனால ராமநாதபுரம் அப்படின்னு வந்து அண்ணன் சொல்றாரு. தமிழ்நாட்டில் எங்கே போட்டிட்டாலுமே அண்ணன் சீமான் அவர்கள் மோடி அவர்களுக்கு எதிராக போட்டிடுவார் அப்படின்னு தான் அந்த கட்சி உறுப்பினர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவருமே கிட்டத்தட்ட அதான் சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு அவரு, ஒன்றும் சொல்லலைங்க. அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் இன்னைக்கு, சரி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க சீமான் அவர்களை போய் குஜராத்தில் போட்டிட்டு சொல்லுங்க, தயாநிதி அவர் வீட்டிலேயே ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிட்டு 50,000 லீஸ் லைன் போட்டு அடிச்சாரு. டிஆர் பாலு எடுத்து போட்டியிடணும், அவர் வந்து சாராயத்தை பத்தி பேசுறாரு. சோ சீமான் அவர்கள் அவர்களை எடுத்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டுமோ தவிர நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அவர்களை எதிர்த்து எதுக்கு போட்டி போடுறாங்க? அதனால அண்ணா மோடி எங்க போட்டிட்டாலும் போட்டிடணும், வாரணாசியிலேயே போட்டிடக்கூடாதுன்னு கேளுங்க, அங்கே நாம் தமிழருக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க சொல்லுங்க வாரணாசியில் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதற்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து சில விஷயங்கள் கேட்கிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. இப்போ திமுகவுடைய ஊழல் பட்டியல்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க, அதிமுகவுடைய ஊழல் பட்டியல வெளியிட முடியுமா அப்படின்னு சீமான் கேக்குறாருங்க உங்களை அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு, என் கை வந்து சும்மா இருக்குது, வேணா சீமான் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. புரியல, என் கை அடுப்புல இருக்குன்னு வச்சுங்க, சீமான் ரிலீஸ் பண்ண சொல்லுங்களா, அதிமுக ஊழல். ஆமா, டிஎம்கே ஊழல் பட்டியல் நான் ரிலீஸ் பண்ணேன். ஆமா ஓகேவா, அண்ணாமலை சொல்றாரு. ஓகே ஓகே, ஏடிஎம்கே ஊழல் பட்டியல் சீமான் ரிலீஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே,
ஏன் நானே தான் பண்ணணுமா சரி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போக முடியல இன்னும் முடியல. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க என்னதான் நடைய நடந்தாலும் எங்க ஐயா எடப்பாடி பின்னாடி தானே போய் நிக்க போறீங்க, கூட்டணியில தானே இருக்க போறீங்க, இருக்க போறீங்க, அவங்க தானே பெரிய கட்சி அப்படின்னு சொல்ல வர்றாரு. எதுக்கு சும்மா போட்டு பில்டப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட முடியாது. எல்லாரும் கூட்டணி தானே, திமுக கூட்டணியில தான் நிக்கிறாங்க, அவங்க கூட்டணி நின்றுட்டு போட்டோமே என்ன போ. இல்ல அண்ணன் சொல்றாரு, நீங்க என்னதான் நடையா நடந்தாலும் எடப்பாடி அவர்கள் பின்னாடி தான் நிக்க போறீங்க, முன்னாடி நிக்க போறீங்களா? இல்ல கிடையாது, தமிழ்நாட்டா தானே உங்களுடையது. ஆமா தமிழ்நாட்டு, நான் 40 தொகுதியிலும் தனிச்சு போட்டிடுவேன், உங்களால முடியுமா? பிஜேபி கேக்குறாரு, உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? போட்டியிட முடியுமா? உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன? நான் வாங்கறதை விட ஒரு விழுக்காடு அதிகமா வாங்கி கட்டுங்க. இன்னொரு தடவை இதுக்கு பாஜக என்ன பதில் சொல்ல போறாங்க? சண்டை ட்ராக் மாறுதப்பா, எப்பவும் இவங்களுக்கு திமுக சண்டை, அவங்களுக்கு திமுக சண்டை அப்படிதான் இருக்கும். இவங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க என்னன்னே தெரியல, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் பேச மீட்டிங்க, நீங்க எடப்பாடி பேச மீட்டிங் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போய் ஏடிஎம்கே பேச மீட்டிங் கேக்குறாங்களே, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் சொல்றாங்களா என்ன பிஜேபி காரங்க இல்ல சொன்ன மாதிரி தெரியல, பத்திரிக்கையாளர் அவர் சரி இதெல்லாம் பண்ணி விடுவோம் சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு போல. அதுக்கு எடப்பாடி அவர்கள் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நாங்க பார்க்காத ஃபைலா பேசிட்டேன்னு பத்திரிகையிலும் போட்டீங்க, நீதிமன்றத்துக்கு வந்ததுல நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனேன், உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு நடந்தே ஆகும் சொல்லி நான் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து இங்க நடத்தினேன். அப்போ என் மீது வழக்கு போட்ட திமுக கட்சியை சேர்ந்த அந்த அமைப்பாளர், அன்றைக்கு திமுக அமைப்பாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அந்த வழக்கை திரும்ப பெறேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, இந்த வழக்கு நடத்திய தீர்வென்று நடத்தி அதுக்கு நான் தீர்ப்பு பெற்றுவேன். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இப்போ திமுக காரர் மாதிரி ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு போய் படுக்கல. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம், வழியில் பயம் இல்லை. நீங்கள் எந்த ஃபைல் வேணால் ரிலீஸ் பண்ணுங்க, பெண்களுக்கு மாதம் 2000 உதவித்தொகை வழங்கும் கிரகலட்சுமி திட்டத்தை மைசூருவில் நடந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் ராகுல் காந்தி. நேத்து சொன்னாங்க, எங்களுடைய தாக்கம் தான் இப்படி போகக்கூடாது. அவங்க ஜனத்தொகை வேற, நம்ம ஜனத்தொகை வேற. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த பாஜக அரசு தானே, அவங்க வந்து கஜனால கொஞ்சம் பணம் வச்சுட்டு போயிருப்பாங்க கூட. நமக்கு இந்த அதிமுக பணமே கொடுக்கல, நல்லா பாஜக காலி பண்ணி போயிட்டாங்க. அப்படி சொல்லாதரா. சரி ஓகே, நம்ம கிட்ட கேட்டாங்க எப்படி நீங்க ஜெயிச்சீங்க, நாங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னாங்க. நாங்க எப்படி ஜெயிச்சோம், 1000 மாசம் தரோம்னு ஜெயிச்சிட்டோம். நீங்களும் அதே சொல்லுங்க அப்படின்னு. சரி 2000 தரோம், நாங்க 2000 தரோம் அப்படின்னாங்க. ஜெயிச்சிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாமே வந்து கலந்துருக்காங்க இந்த விழால. இதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுவே சுவாரஸ்யம் தான், இதோட சுவாரஸ்யம் நடந்திருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் காங்கிரஸ் லீடர். அந்த அப்படியா என்னாச்சு? ஓ, நான் ராஜீவ் காந்தி நினைச்சேன். ராஜீவ் புதுசா அழுத்துற
தெரியும் எனக்கு மல்லிகார்ஜுன கார்கே தான் லீடர்னு தேசிய தலைவர் சொல்றேன். ஓகே, அதுக்கு பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. ஓகேவா, மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தண்ணி தாக்கம் எடுத்துச்சு. சரி, அதனால தண்ணி எடுத்து இப்படி திறக்கிறார் பாட்டில் எடுத்து. சரி, இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்கறேன். இல்ல இல்ல, நீ சொல்ல வரேன்னு எனக்கு இனிமே தான் இருக்கு சுவாரஸ்யம். சொல்லு சொல்லு. தண்ணி எடுத்து இப்படி திறக்கிறார். ஓகே, அவரால் திறக்க முடியல. திறக்க முடியல. சரி, உடனே ராகுல் காந்தி அவர்கள் இந்த பாட்டிலை வாங்கி தண்ணி இப்படி திறந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி இந்தாங்க கார்கே அப்படின்னு கொடுக்குறாருங்க. சரி, இப்போ இதுல என்ன ஒரே கட்சிக்காரங்க தானே, சுவாரஸ்யம் இல்லையா? அதில் எதுவும் சுவாரஸ்யம் இல்லை, எனக்கு தெரியல. உனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சா? இல்லை, சன்னீஸில் போட்டாங்க சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்று அந்த பக்கம் போகாதன்னு சொல்லியிருக்கல, கேட்க மாட்டியா நீ? இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லை. ஒரே கட்சிக்காரங்க உண்மைன்னா இருக்காங்க. வேறு குடும்பம். ஆ, அவர் தண்ணி ஊற்றி தராது மல்லிகார்ஜுன கார்கேக்கு. ஏன் தண்ணி ஊற்றி தர்றதுல என்னப்பா இருக்கு? தவிச்ச வாங்கி தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? சொல்கிறேன், அந்த பெரிய குடும்பம். இது எங்களுக்கு தான் தண்ணி கொடுக்க மாட்டேறீங்க. ஆமாம், சரி, அங்கேயாச்சும் உங்களுக்காவது சொந்த கட்சிக்குள்ளையாவது கொடுத்துக்கங்க. இது சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கா? சரி, வேற ஏதாவது நடந்துச்சா? சரிப்பா, வேற ஏதாவது நடந்துச்சா? நடந்துச்சு, நடந்து அவ்வளவுதான். இது அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். சரி, கர்நாடகா அந்த காவிரி தொடர்பாக இன்னொரு விஷயம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, காவிரி ஆணைய முடிவை ஏற்க முடியாது. காவிரி ஆணையம் 6.25 TMC நீர் திறக்க கூறியதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. நேற்று துரைமுருகன், அதாவது இந்த துறை சம்பந்தமான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்ட ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம், இதோட எல்லாம் விடமாட்டோம். மகிழ்ச்சியான செய்தி வரும். மகிழ்ச்சியான செய்தி வருமா சார்? விடமாட்டோம், ரொம்ப முக்கியம் சார். காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, அப்படி விட மாட்டீங்கல்ல. டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி இது. ஓகேவா, அதனால டெல்டா மக்களுடைய துயரம் என்னன்னு தெரியும். காவிரியால் டெல்டா எவ்வளோ பயன்பெறுது, அந்த தண்ணி வரனா எவ்வளோ அவங்க கஷ்டப்படுவாங்க, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி வந்துடும். இதோட ஒன்றும் ஆணையம் தரமாட்டோன்ட்டாங்க, அதனால வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் பார்க்காத ஆணையமா? சரி, ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தண்ணி வந்துடும். இன்னைக்கு இந்தியா முழுக்க ரக்ஷாபந்தன் மிக விமர்சையாக. ரக்ஷாபந்தன் கஷ்டமாக இருக்குப்பா, கொஞ்சம் கரண்டு முரடாக இருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ரக்ஷாபந்தன் வந்து மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உனக்கு யாராவது கட்டினாங்களா கையில? இல்லைங்க, இல்லை. தோழிகளேன்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா. தோழிகள்னாலே ஃப்ரெண்ட்ஸ் தான். தோழிகளே எனக்கு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா. தோழிகள் கட்டுறது இல்லை ரக்ஷாபந்தன், தங்கைகள் அக்காக்கள் கட்டுறது. இல்லை, அந்த கலாச்சாரம் என்கிட்ட இல்லை. கலாச்சாரம் இல்லை. சரி, ஓகே, எனக்கும் பாரு, யாருமே கட்டலை. உங்களுக்கு யாராவது கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோடி அவர்கள் வந்து கொண்டாடிருக்காரு. ஆமாம், மோடி அவர்கள் டெல்லியில் வந்து குழந்தைகளோட ரக்ஷாபந்தன் இந்த விழா வந்து கொண்டாடிருக்காரு. ஓகே, எல்லாம் நிறைய பேர் ஸ்டோரிலாம் போடுறாங்க, ரக்ஷாபந்தன் ரக்ஷாபந்தன். என்ன போடுறாங்க? சோழியா? ஸ்டோரி போடுறாங்க. ஸ்டோரியா? சோழி இல்லைடா, சோழி போடுறாங்க. ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் வீர போடுறாங்க. சோழி போட்டு கையில் கட்டிட்டு இவர் கட்டி விட்டார் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி போடுறாங்க. ஓகே, உனக்கு யாராக கட்டினாங்களான்னு பார்த்தா கட்டல. சரி, ஓகே. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு பேருந்து, அது இல்லாமல் ரக்ஷாபந்தன் இந்த ராக்கி கட்டுறாங்கல்ல, இப்போ வந்து யாருன்னா ராக்கி கட்டினாங்கன்னா நான் அவங்களுக்கு காசு தரணுமா? காசு வேற கொடுக்கணும். வந்தா சும்மா கட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க கட்டினாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும். காசு தான் வேற கொடுக்கணுமா? என்ன என்னென்னவோ சொல்கிறாங்க. இன்னும் இங்கே பரவாயில்ல, அது பரவாயில்ல, பரவாயிருச்சுன்னா ஆளாளுக்கு இடையே சுத்த வேண்டிதான். சரி, ஓகே. அடுத்து வந்து அரசு பேருந்துல வந்து குடைபிடித்தவாறு பயணம் செய்த பயணிகள் அப்படிங்கறத வந்து செய்தியா வந்து. அரசு பேருந்துல ஏன் குடைபிடிக்கணும்? அரசு பேருந்துல ஏன் குடைபிடிக்கா இருக்காங்கன்னா, அது வந்து ஒழுகி இருக்கு, மழை பெஞ்சு. மழை பெஞ்சு? ஆமா, பெரம்பலூரில் இருந்து அரியலூருக்கு சென்ற அரசு பேருந்தில் மழை நீர் ஒழுகியதால் குடைபிடித்தவாறு பயணம் செய்த பயணிகள். எப்படி நம்ம படிக்கணும் இதை? எப்படி படிக்கணும்? அரியலூரில் அரிதான பேருந்து, அரிதான பேருந்து அப்படின்னு படிக்கணும். அதனால்தான் மழை பெய்திருக்கிறது. ஒரு சில பஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அஜீஸ் பண்ணிட்டு கன்னியாகுமரியில் நாகர்கோயில் இந்த கல்லூரி மாணவிகள் பஸ் தள்ளாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாச்சு. இப்போ என்ன இதெல்லாம் சேர்த்து கோத்துட்டு வந்து போக்குவரத்து துறை நல்லா இல்லைன்னு சொல்ல போற? அதானே, அதுக்கு தானே வர்ற, அதானே உன் எண்ணம்? நான் ஏன் சொல்லணும்? நான் யார் சொல்றா? நீ தான் சொல்ற. சொல்லுவான்